Guys, welcome back to the channel. Explode with me. So, guys, for the Bengu Poetrican, but you know, Elis Road on the Poetrican. And then, but the channel can do a very update on Panlana. So, then Elis Road, Arikim Poetrican. Ayayo. First, but you know, by scooty, let me petrol Pono. Now, what you know. Interceptor வந்து எடுத்துட்டு போல ஏன் பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஏகிற வேலைக்கு அதெல்லாம் எடுத்துட்டாங்க போக முடியும் ஆக்டிவாவே வந்து 20 25 தாங்க கொடுக்குது ஏன் தெரியல பாத்தீங்கன்னா ஐயோ பஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவால போயிட்டு இருக்கோம் அதான் இங்க பெரிய மேட்டர் அதனால ஆக்டிவா தொட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க சும்மா லோக்கல் யூஸ் பண்ண கூட நான் வந்து இன்டர்செப்டர் தான் யூஸ் பண்ணுவேன் பக்கத்து கடைக்கு போகிறது கூட இன்டர்செப்டர் தான் யூஸ் பண்ணணும் நான் சரிங்களா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா எடுத்துகிட்டு கடைக்கு போகிறோம் அதுவும் ஒரு ஆக்டிவால மோட்டோ பிளாகிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இவனுக்கு என்னடா நவுறவே மாட்டாங்களா ஸ்லோ ஸ்லோவாக போயிட்டுருக்கான் ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோ பின்னாடி வந்து எப்பவுமே போகாதீங்க ஆட்டோக்காரை எப்போ பிரேக் அடிப்பானே தெரியாது நம்மளையும் சேர்த்து தட்டி விட்டுறோம் அது பைக்கில் விழுந்தால் லைட்டாக அடி விழும் ஸ்கூட்டியில் விழுந்தால் பயங்கரமாக அடி போயிடும் நல்லா ஆட்டோ பின்னாடி வண்டி எப்பவும் போகிறீங்க ரைட் எடுக்காமல் ஃபஸ்ட்டு வண்டிக்கு பெட்ரோல் போடணும் பார்த்திங்கன்னா ரிசர்வ் லைட் எரியுது லைட் இல்லை ரிசர்வ் அடிச்சுட்ருக்கு வண்டியில் ரிசர்வ் அடிச்சுட்ருக்கு ஆஃப் ஆகிடுச்சுன்னா சொல்கிறது மேட்ரு இல்லை எவ்வளோ கிட்ட போகிறோம் பாருங்க பைத்தியக்கார நாய் ஸ்கூட்டியை தள்ளிடலாம் ஐ திங்க் இந்த வீடியோ இன்றைக்கே போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ ஆமாம் இங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்குமே சரி போ மைக் எப்படி இருக்குன்னு தெரில ஆங்கிள் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் நான் வந்து இன்டர்செப்டாரில் வச்சுருக்கேன் அதே ஆங்கிள் தான் வச்சுருக்கேன் இன்டர்செப்டார் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால லைட்டாக ஆங்கிள் ஐ மீன் வியூ கட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஸோ மைக்கும் நல்லா வேலை செய்யும் ஐ பிலீவ் சிக்னலா ஓகே கைஸ் நான் பெட்ரோல் பங்க் கிட்ட போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் பெட்ரோல் பங்க் வந்து கண்டாடே ஸ்டேட்டில் இருக்குது அவர் தான் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போவோம் ஆடாங்க டிராஃபிக்கு என்ன யூஸ் பண்ணுறது நான் ஒரு ஓ 3 மணி ஆகப்போதா ஸோ பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து வியூ வந்து மாற்றி தான் ஆகணும் போல் இருக்குது ஏன்னா வியூ அப்போ கூட வந்து டாப் வியூவில் வந்து அப்படியே கட் ஆகுது ஏன்னு தெரில ஸோ பைக் வந்து நம்ம வந்து வியூ வந்து மாற்றிடலாம் கொஞ்சம் ஹைட்டு தூக்கிடலாம் கேமராவில் ஸோ வியூ இன்னும் நல்லாவே கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு போவோமா நூறு பைக்கா 100 பைக் ஐயோ பெட்ரோல் போட்டாச்சு ஸோ வர வர பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்குள்ள ஸ்கேம்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோல் ரேட்டு கூட நிறைய போட்டிருப்பாரு ஸ்கேம்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பெட்ரோல் பங்க் வந்தாலே கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கணும் போல இருக்கு எதனா பெரிய வண்டி வந்தாலே பெட்ரோல் வந்து கம்மியாக போட்டுட்டு
அவ்வளோ ரூபாய்க்கு போட்டேன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸ்கூட்டிக்கு பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, க்ளோஸ் பண்ணிப்போம். இந்த ஹெல்மெட் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது ஹெல்மெட். ஆக்சுவலி கரெக்டான சைஸ் தான் வாங்கியிருக்கேன், ஹெட் சைஸ் தான் வாங்கினேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்குமே ஃபீல் ஆகுது. ஸோ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து சிக்னல் சிக்னல் தாண்டிட்டு கொஞ்சம் கிட்ட போய் அப்படியே கண்டினியூ பண்ணுறான். அந்த எந்த ஷாப் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஷாப் ஆண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுறான் உங்களுக்கு. ஷாப் ஆண்டில் அதுக்கு முன்னாடியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் போட்டோம், டிராஃபிக்கில் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும். டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறான். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துச்சு. இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டாங்கன்னா எப்படி நம்ம ஓட்டுறது? ஹெல்மெட் கூட போடல ஓரம் அப்படின்னு குறுக்கால் வந்துட்டுருக்கானுங்க. சரி, நம்மளுக்கு எதுக்கு ஏதாவது எப்படியாவது போகிறானுங்க. ஓ, ஸ்கூட்டி கிட்ட வந்து கட்டடிக்கிறாங்களே, அதுதான் ரொம்ப காண்டாது. இந்த வீடியோ ஒரு நல்ல வ்ளாக் மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஐயோ, சுற்றி இப்போ ஓடுறாங்க, ரைட் எடுக்கணுமா கூகுள் சொல்லிகிட்ருக்கு. ஸோ லெஃப்ட் எடுக்கணும், உங்களுக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன் மேப்பு சொல்கிறது. ரைட் ஆன் டூ வாலாஜர். நோ யூ டர்ன். ஸோ நான் ரைட் எடுக்க சொல்லுது. ஸோ நம்மளோட ரூல்ஸை மதிப்போம். ஸோ ரைட் அப்படியே எடுப்போம். எங்களுக்கு தெரியுங்க, எதீஸ்டரோட கடை தான் தெரியாதுன்னு சொல்லி மேப் போட்டேன். யூ டர்ன் லாரி வர நசுக்கிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரதீக்ஷா கேமராஸ் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன பொருள்னு சொல்லிட்டு அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஆக்சுவலி அது ஒரு நல்ல அப்டேட் தான் பண்ணிருக்கேன் சேனலுக்கு. என்னை தெரிஞ்சவங்க நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா சப்ஸ்கிரைபரே இல்லை, வியூஸும் கம்மியாக தான் போகுது, என்னடா சேனலுக்கு மட்டும் செலவு பண்ணான்னு பார்க்காதீங்க. ஒரு நாள் வந்து சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நான் வந்து நல்ல குட் குவாலிட்டி வீடியோ கொடுக்கலான்னு சொல்லி ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ கம்மிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் நிறையா வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்ல கண்டென்ட்லாம் பண்ணுவோம். இந்த ரோடு வெளி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடும் நினைக்கிறேன். இங்கே வந்து வீட்டுக்கு போய் அம்மா ஒரு மாதிரி டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கேன். நம்ம இன்டர்செப்டார்னு சொல்லக்கூடாது, நம்மளோட நைட் ஃபியூரியில் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலான்னு சொல்லி நிறைய பிளான் இருக்குது. பட்டு கொஞ்ச நாள் ஆகும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு 6 மாதம் சேவிங்ஸில் வந்து இந்த அப்டேட் நான் வாங்கியிருக்கிறது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பெல் ஐக்கான் வைக்கிங்க, பெல் ஐக்கான் வைக்கிட்டு அப்படியே போய் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வரும். ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ், நிறைய ஒரு ட்ராவலிங் வீடியோ வந்து அடுத்த மாதம் வந்து ஒரு பெரிய ட்ராவல் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் வரப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங்.